வணக்கம். தற்பொழுது திருத்திரைப்பூண்டி ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்களின் வலியுறுத்தலின் அடிப்படையில் ஆதிரங்கம் அங்கன்வாடி பணியாளர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஆவி பிடித்தல் எப்படி அப்படிங்கிறத வீடியோ வந்து செயல்முறை விளக்கத்தோடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இவங்க இதில் என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொச்சித்தழை, இது வந்து சளியை நீக்குவதற்காகவும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியான வேப்பிள்ளை, துளசி, பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், கிராம்பு. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை முற்றிலும் பாதுகாக்கக்கூடிய கிராம்பு, தூதுவளை, ஓமவல்லி இலை, இந்த இலைகளெல்லாம் வைத்து எப்படி ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ செயல்முறை விளக்கமாக கொடுக்கறது தயாராக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வச்சுருந்த பொருள்கள் அனைத்தையும் குக்கரில் வந்து அழகாக அலசிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. அதோட தண்ணியை சேர்க்குறாங்க. தண்ணியை சேர்த்து இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கரை மூடி வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. லைட்டை கயிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு, ஒரு ரெண்டு பட்டை, மூணு ஏலக்காயை அழகாக தட்டி வச்சுருக்காங்க. இதையும் இப்போ வந்து இதோட சேர்க்குறாங்க. எல்லாமே கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து ஆவி பிடிக்கிறத வந்து குக்கரில் போட்டு எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்னு யோசித்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கு பிவிசி பைப்பு ஒன்று, அதாவது நம்ம ஒயரிங் பைப் இருக்குல்ல அந்த பைப்பும், அதோட ஒரு எல்பண்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதோட எல்லையும் போட்டிருக்காங்க. இதை வந்து அழகாக அந்த குக்கர் விசில் போடுற இடத்துல பொருத்துகிறாங்க. பொருத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆவி வந்து அழகாக அவங்கள நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்கை கட்டிட்டு அந்த ஆவியை அழகாக அவங்க சுவாசிக்கிறாங்க. இந்த மெத்தடில் நம்ம எல்லோரும் ஆவி பிடிச்சாக்க நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆவியானது நேரடியாக நம்ம முகத்துக்கு வரும். இப்படி ஆவி பிடிக்கும்போது நம்ம வந்து முழுமையாக அந்த சுவாசத்தை ஆவியை சுவாசிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வாயில், மூக்கில், கண்ணில் இருக்கக்கூடிய கிருமி முற்றிலுமாக அழியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத இவங்க அழகாக செயல்முறை விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அங்கன்வாடி பணியாளரும் வந்து மக்களிடையே இதை மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கம். அதனால் எல்லோரும் இப்படியே ஆவி பிடிங்க. அடுத்ததான் இதை வந்து அவங்க வீட்டில் செய்கிறதுனால இப்போ வந்து அவங்களோட பையனும் இந்த ஆவியை அழகாக சுவாசிக்கிறாங்க, அழகாக அந்த ஆவியை உள்வாங்கிறாங்க. ஆவி வந்து எவ்வளோ வேகத்தில் வருது பாருங்கள், எப்படி அந்த பையன் சுவாசிக்கிறாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆவி பிடிச்சி பயன்பெறணுங்கிறது தான் இதோட நோக்கம். நன்றி, வணக்கம்.